வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்தியங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவையிணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறாதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நாடி சுத்தி தண்டுவட சுத்தி தண்டுவட சுத்தி செய்து கொண்டிருக்கிறோம்.
நினைவை பூர்வ மத்தியிலே ஆக்கினியில் நிறுத்திக் கொள்வோம். நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின மன விரிவு. நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின சக்தி ஈர்ப்பு. மன விரிவு கொண்டு உயர்ந்து சென்று பார்க்கிறோம். பெருவழி நட்சத்திர கூட்டங்கள் அதனிடையே காணப்படும் தூய வெளி ஆற்றல் களம். ஆற்றல் களத்தில் நிறைந்துள்ள மகான்களின் தூய பதிவுகள் துகள்களாக சூழ்ந்தழுத்தத்தினால் அங்கிருந்து வரும் பேராதார சக்தி துகள்களை ஈர்த்து கொண்டு நம் பிரணவ சரீரத்தில் கலக்கட்டும். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருள் பேராற்றல் அனைவரின் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருள் பேராற்றல் அனைவரின் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நெறி ஆசானுக்கு வணக்கம். தவம் இறைநிலை தவம். மனிதம் மனிதம் பிரபஞ்சத்தின் தோற்றத்தின் உச்ச நிலை உயர்ந்த நிலை. பொருளாக வடிவெடுத்த இந்நிலையிலிருந்து இருப்பாக உள்ளதை உணரும் உயர்ந்த தன்மை கொண்ட ஒரு உயிரினம் இந்த பிரபஞ்சத்தில். தன்னைத்தானே உணர்ந்து கொண்டும் அறிவும் ஆற்றலும் கொண்ட மனிதம்.
தோற்ற பொருளாக காட்சியளிக்கும் அனைத்தும் இறையே என்று உணரக்கூடிய அறிவு படைத்த மனது. தன்னைத்தானே சுருக்கியும் விரித்தும் பார்க்கக்கூடிய ஆற்றல் படைத்த மனம். சுருங்கினாலும் இருப்பாக உள்ள இறைவெளியும் விரிந்தாலும் இருப்பாக உள்ள இறைவெளியும் உணரக்கூடிய மனம் இது. இம்மனம் விரிந்து இந்த பிரபஞ்சத்தை தாண்டி சுத்த வெளியோடு நிற்கட்டும். கும் இருட்டும் ஆதி சிவம் பிரம்மம் இதுவே. அடக்கம் பெற்ற வெளி அனைத்தும் அடங்கியுள்ள வெளி. பேராற்றல் பேரறிவு வற்றாயிருப்பு காலம் அனைத்தும் அடங்கியுள்ள தன்மை கொண்ட வெளி. இதனிடமிருந்து தோற்றமும் இதனுடைய விரிவும் இதனுடைய இருப்பு குறைவில்லாத ஒன்று. தன்னைத்தானே அசைவு கொடுத்து கொண்டும் பொருள்களை அசைக்கும் ஆற்றல் படைத்த வெளி. தோற்ற பொருள்கள் அனைத்துள்ளும் தன்னுடைய அறிவை விரிவுபடுத்தி அறிவாக இயங்கும். தன்னுடைய ஒரு அசைவுக்கும் இன்னொரு அசைவுக்கும் இடைப்பட்ட காலத்தை காலமாக நிர்ணயிக்கக்கூடிய தன்மை. அசைவினால் அடக்கம் பெற்ற ஒன்று எழுச்சி பெறுகிறது. தன்னைத்தானே நொறுக்கிக் கொண்டு தன்னைத்தானே அசைந்து கொண்டு அந்த அசைவிலே கோடான கோடி நுண்துகள்கள் ஈத்தர் பார்ட்டிக்கல் அதுவே
எரியிலிருந்து எழுந்ததினால் இறை துகள்களாக கும்மிருட்டின் நடுப்பகுதியிலே பார்க்கிறோம். அதனுடைய அசைவில் எண்ணிலடங்கா மனதிற்கு எட்டாத இறை துகள்கள் சூழ்ந்த அழுத்தத்தினால் இறை துகள்கள் இணைய அதுவே விண்ணாக எழுச்சி பெறுகிறது. இறை துகள்களின் கூட்டே விண் துகள்கள் இறைத்துகளே காந்தம் பேராதார சக்தி. எல்லா தோற்றப் பொருள்களுக்கும் அடிப்படையாக அமையப்போகும் சக்தி இந்த இறைத்துகள். இறைத்துகளினுடைய சேர்க்கைக்கேற்ப விண்துகள்கள் விண்துகள் இறைத்துகள்களின் கூட்டு ஒவ்வொரு விண்துகளிலும் எண்ணிலடங்கா இறைத்துகள் ஒவ்வொரு இறைத்துகள்களினுடைய மத்தியிலும் சுற்றியிலும் அழுத்திக் கொண்டிருப்பது வெளி. தன்னுடைய இடத்திலே தானே இயங்கும் ஆற்றல் தன்னைத்தானே உருவகப்படுத்துகிறது. தனக்குள்ளே தானே அதற்குள்ளும் தானே அசையும் இறைத்துகளும் அசைய வைப்பதும் அசைவதும் அதுவே. அந்த அசைவே தோற்றப் பொருள்களுக்கு அடிப்படையாக அமைந்து கொள்கிறது. தன்னுடைய வேகத்திற்கு ஏற்ப வீண் துகள்களாக வடிவமைத்துக் கொள்கின்றது. வெண் துகள்களை பாருங்க, எண்ணிலடங்கா இறை துகள்களின் கூட்டம் சூழ்ந்தழுத்தத்தினால் போல வடிவம் பெற்ற விண்துகள் சூழ்ந்தழுத்தத்தினால் உருண்டோடிக்கொண்டிருக்கும் விண்துகள் சூழ்ந்தழுத்தத்தினால் அதிலிருந்து வெளிப்படும் இறைத்துகள் கரைசலாக காந்தமாக
இந்த பிரபஞ்சம் முழுவதும் எண்ணிலடங்கா விண்துகள்களும் இறை துகள்களும் விண்துகள்களின் சுழற்சிக்கேற்ப வெளியேறும் இறைத்துகள்களுக்கு ஏற்ப விண்துகள்களின் வேகம் குறைய அருகிலுள்ள சுழற்சி உள்ள விண்துகள்களை ஈர்த்து கொள்கிறது. அங்கு விண்ணின் கூட்டம் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டாலும் சூழ்ந்தழுத்தத்தினால் ஒரு அமைப்பு ஏற்பட்டாலும் இதிலிருந்து வெளிப்படும் அழுத்தம் அதை தள்ளி வைத்துக் கொண்டே இயங்குகிறது. இந்த விண்துகள்கள் அருகில் நெருங்கி வேற அதுவே காட்சி பொருளாக மாறுகிறது. அதுவே ஒரு நீர்க்கோர்வையாக மாறுகிறது. நெபுலா என்று சொல்லப்படுகிற நீர்க்கோர்வை கணக்கிட இயலாத ஆண்டுகள் காலங்கள் கழிந்த பின்பு இதுவே ஒரு கோள வடிவம் பெறுகின்றது. விண்ணினுடைய சேர்க்கைக்கு ஏற்ப ஏற்ப இந்த விண்ணினுடைய சேர்க்கை அதிலிருந்து வெளியேறும் இறை துகள் இதுவே விண்ணினுடைய எண்ணிக்கையை கூட்டவும் குறைக்கவும் செய்து கொள்கிறது. விண்ணினுடைய எண்ணிக்கைக்கேற்ப சூழ்ந்தழுத்தத்தினால் விண்ணினுடைய சேர்க்கை கூட்டு ஒரு கோளமாக இயங்குகிறது. இந்த பிரபஞ்சத்தின் முதல் கோள் எனலாம். இதுபோன்று இந்த பிரபஞ்சத்தில் எண்ணிலடங்கா கோள்கள் இயங்கத் துவங்குகின்றன. சுழன்று கொண்டு சூழ்ந்தழுத்தத்தினால் சொல்லென்று கொண்டும் இதிலிருந்து வெளியேறும் காந்த ஆற்றலுக்கேற்ப தள்ளி வைத்து கொண்டும் மற்ற கோள்களை தள்ளி வைத்து கொண்டும் தனித்தனியாக இந்த வெளியில் இயங்குகின்றன. இந்த விண்ணினுடைய கூட்டு சேர்க்கைக்கேற்ப கனிமங்கள் உருவாகிக் கொள்கின்றன இந்த கோளத்தில். ஒரு கோளை பார்க்கிறோம், அது சுழன்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஏற்படும் மாற்றங்கள் சுழற்சியின் காரணமாக கனத்த அணுக்கள் அதனுடைய மத்திய பகுதியை நெருக்குகின்றது.
அதனுடைய மத்திய பகுதியிலே கனத்த அணுக்கள் நெருக்க நெருக்க அந்த கோள்களினுடைய மத்திய பகுதியிலே நெருப்பு உராய்வினால் நெருப்பு என்பது பற்ற துவங்குகிறது. அது மேலும் மேலும் விரிவடைந்து இந்த கோளம் முழுவதும் எரிய துவங்குகிறது. அதுவே ஒரு சூரியனாக காட்சியளிக்கிறது. அருகில் பார்க்கும் இந்த கோளம் சூரியனாகவும், தூரத்தில் இருக்கும் சூரியன்கள் அனைத்தும் நட்சத்திரமாக காட்சியளிக்கிறது. சூரியனாக பற்றி எரிந்து கொண்டிருக்கும் இதில் ஏற்படும் அணுச்சிதைவுகள் தூக்கி வீசப்படும் எரி கற்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கோளிலிருந்து, இந்த சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒரு கொத்து இயக்கமாக வெளிப்படுவதே எரிகற்கள். அவை சூரியனிலிருந்து தூக்கி வீசப்படுகிறது. சூழ்ந்த அழுத்தத்தினால் அது சூரியனை விட்டு விலகாது பாதுகாத்துக் கொள்ளுகிறது வெளி. அதனால் அது தன் தாய்க்கலமாகிய சூரியனிலிருந்து அது விலகுவதில்லை. இதுபோன்று எரிகற்கள் நிறைய அதை சுற்றி சுற்றி வருகிறது. எரிகற்கள் வீசப்பட்டாலும் அவை தனியே இயங்கினாலும் அவை எரிந்து கொண்டே இருக்கும். பல எரிகற்கள் எரிந்து விண்ணாக பிரிந்து சாம்பலாகி விண்ணாக பிரிந்து விடுகிறது. ஒரு சில எரிகற்கள் மட்டுமே சூரியனை சுற்றி இயங்கி வர அதில் அணுச்சேர்க்கை என்பதும் ஏற்படுகிறது. சூழ்ந்த அழுத்தத்தினால் ஏற்படும் இறைத்துகளும் விண்தகளும் இயங்கிய கூட்டு இந்த எரிகற்களோடு இணைந்து கொள்கின்றது. இந்த எரிகற்கள் சூரியனிலிருந்து வீசப்பட்ட பொழுது இல்லாத வடிவமைப்பு, சூழ்ந்த அழுத்தத்தினால் இவைகளும் சுழன்று இயங்க விண்களை ஈர்த்து கொண்டும் இருக்கக்கூடிய விண்துகளை வெளிப்படுத்தி கொண்டும் சுழன்று இயங்க இவைகளும் கோள வடிவம் பெறுகின்றது. சூரியனை சுற்றி இவ்வாறு கோள்கள் இயங்கத் துவங்குகிறது. எண்ணிலடங்கா ஆண்டுகள் ஜடப்பொருள்களாக இயங்கும் கோள்கள் சூரியன்கள். ஆண்டுகள் ஆண்டுகள் கழிந்து கழிந்து செல்ல 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 ஏதோ ஒரு கோளில் எரிந்து கொண்டிருக்கும் இந்த கோள்கள் வெப்பமுற்ற கோள்களிலே நீர்த்தன்மை அதிகரித்துக் கொள்கின்றது. நீர்த்தன்மை அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய மேற்பரப்பிலே நீர் பெருகிக் கொள்கிறது. தன்னைத்தானே உயர உயிரினத்தை உயிர்ப்பித்துக் கொள்ள வெளியே அந்த கோள்களை தயார்படுத்திக் கொள்கின்றது.
புரியாத புதிர், விந்தையான விந்தை. உயிரினத் தோற்றங்களுக்கு உயிர்ப்பிக்கு முன்னே அதற்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்து கொள்கிறது. நீரிலே தோன்றும் பச்சை இன தாவரங்கள் அதனுடைய படர்க்கை காடுகளாக, மரங்களாக, செடி கொடிகளாக இந்த பூமியில் அவதரித்துக் கொள்கின்றது. சூழ்ந்தழுத்தத்தினால் தானே ஏற்படுத்திக் கொண்ட ஒரு மையப்பகுதியாக வைத்துக் கொண்டு ஒரு முதல் உயிரினம் ஒரு செல் என்பது துவங்குகின்றது. அது தன்னைத்தானே வடிவமல்லாது இருந்தாலும் அதற்கு தேவையானவற்றை தேடத் துவங்குகிறது. தன்னுள் உள்ள அறிவை பாகுபடுத்தி பரிணாமத்தை உயர்த்துகிறது. தாவரம், தன்னுள் உள்ள அறிவை தன்னகத்தே உருவாக்கிக் கொள்கிறது மையப்பகுதியாக. தன்னுடைய தோற்றத்தை வடிவமைத்துக் கொள்ள வேண்டிய அறிவை தனக்குள்ளே வைத்துக் கொள்கின்றது. ஒரு விதையாக அதற்குள் இருக்கும் அறிவை பெற்றுக்கொண்டு தான் தேடும் இரையை தேடுவதற்கு ஏற்ப ஒரு வண்டாக மாறிக்கொள்கிறது. தொடு உணர்விலிருந்து சுவை உணர்வை பெற்றுக்கொள்கிறது. தன்னுடைய அசைவு தன்னுடைய உணவை தேடிக்கொள்ள தேவைப்படுவதனால் தனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை உயர்த்தி கொள்கிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வு, மொபைலிட்டி. ஊர்வனவாக மாறிக்கொள்கின்ற தன்னுடைய பொருளை தானே உணர்ந்து கொள்ளும் வாசனை உணர்வு.
உயிரினத்துவத்தில் வளர்ச்சிக்கு உணர்வே பிரதானம். தேவைப்பொருளை உணர்ந்தும் பார்க்கும் அறிவு வருவதால் கண்களை பெற்றுக்கொள்கிறது. தன் பொருளை தேடவும் பிற உயிர்கள் தன்னை தாக்க உணவாக வரும் பொழுது பாதுகாத்துக் கொள்ளவும் அசைவும் பார்வையும் அசைவின் உணர்வை புரிந்து கொள்ள காதுகளும் உருவாக்கிக் கொள்கின்றன. ஒரு செல்லாக துவங்கிய உயிரினம் எத்தனை உயிர்கள் ஊர்வன பரப்பன நடப்பன எத்தனை விதவிதமான உயிரினங்கள் இந்த பூமியில் தன்னுடைய அறிவை தாண்டி அது செயல்படுவது இல்லை. ஒரு செடியின் மரத்தில் விதையில் அதனுடைய வடிவமைப்பு குணம் எவ்வாறு பெற வேண்டும் என்பதை அறிவாக பெற்றுக்கொள்கிறதோ அதுவே உயிரினங்களின் மையப்பகுதியில் அமைத்துக் கொள்கின்றது. அதுவே கருமையம் என வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஆதி முதல் இதுவரை வந்த அனைத்தையும் பதியப்பட்ட ஒரு பெட்டகமாக அமைத்துக் கொள்கிறது கருமையம். ஐந்தறிவு பெற்ற மிருகம் தன் பொருளை தேடவும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் அறிவை உயர்த்தி கொள்கின்றது. அதனுடைய மனம் உயரத் துவங்குகிறது. ஒவ்வொரு மிருகங்களும் தன்னுடைய அறிவு உயர்ந்த நிலையில் கூட்டாகவும் பிற உயிரினங்களை நெருங்காதவாறு தனக்கென்று ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழத் துவங்குகிறது. உணவுக்காகவே வாழ்ந்த அந்த ஐந்தறிவு கொண்ட உயிரினம் பாலினம் என்று வரும்பொழுது தனக்குள் ஏதோ ஒரு ஈர்ப்பு அன்பை பரிமாறத் துவங்குகின்றது. தனக்கென்று வாழ்ந்த உயிரினம் பெரிதொரு உயிர்க்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளத் துவங்குகின்றன.
அறம் எஞ்சி வாழ்ந்த உயிரினம் தன்னை உய்வித்து கொண்டு அறம் கொண்டு வாழத் துவங்கும் பொழுது அங்கு ஆறாவது அறிவு துவங்குகிறது. கீழ்நோக்கி உணவுக்காகவே அலைந்த இந்த உயிரினங்கள் மேல் நோக்கி பார்க்க துவங்குகின்றது. ஏன் இந்த விந்தை? இரவும் பகலும் ஏன்? இரவிலே தெரியும் நட்சத்திர கூட்டங்கள், பகலிலே பிரகாசிக்கும் உயிரினங்களும் இயற்கை காட்சிகளும். ஏனென்று தலையை உயர்த்தி பார்க்க துவங்குகிறது இந்த உயிரினம். தன்னை போன்றே உயிரினங்கள் வாழ்கின்றன என்பதை ஆராயத் துவங்குகிறது. அன்பும் கருணையும் வளரத் துவங்குகிறது ஐந்தறிவிலிருந்து ஆறாவது அறிவிற்கு. ஆறாவது அறிவில் வளர்ச்சி பெற பெற உணவில் காணும் இன்பம், பெற்ற பொருள் அனைத்திலும் மனம் சலிப்பு என்பதை உருவாக அடுத்ததை தேடும் பொழுதே நிமிர்ந்து பார்க்க துவங்குகிறது. புலன்களுக்காகவே செயல்பட்ட இந்த மனம் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறது. உடல் மாயும் பொழுது கருமையத்தில் பெற்ற பதிவுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்திவிட ஒவ்வொரு தலைமுறைகளும் கருமையத்தில் பெற்ற பதிவுகளை கொண்டு தன்னைத்தானே உயர்த்தி கொண்டே வருகிறது. புலன்களுக்காகவே வாழும் இந்த மனித கூட்டத்தில் ஆங்காங்கே தோன்றும் மகான்களுடைய அறிவுரைகள், விளக்கங்கள் இந்த மனித குலத்தை உய்யத் துவக்குகின்றன. உயர்ந்து பார்க்கிறான் இந்த மனிதன். எண்ணங்கள் விரிய துவங்குகின்றது. கடந்த காலத்தை உணரும் அறிவு தன் தோற்றத்திற்கு மூலம், உடல் மாய்ந்துவிட்டால் செல்லும் இடம், மனதை விரித்துக் கொள்கிறான். விஞ்ஞானத்தால் எட்ட முடியாத ஒன்றை இந்த மனம் எட்டுவதை உணர்கிறான். அறிய முடியாததை
தன் மன அறிவால் கிரகித்துக் கொள்கின்றான். காணும் காட்சி தாண்டி, காணும் பொருள்கள் அனைத்தும் தாண்டி ஏதோ ஒரு நிகழ்வு நிகழ்த்துவதை உணர்கிறான். தன்னுடைய தோற்றத்தை தானே உருவாக்கி கொண்ட அறிவை தன்னுடைய ஆறாவது அறிவில் உணர்ந்து கொள்கிறது. புறக்காட்சியாக கண்ட அனைத்தும் தன் அகக்காட்சியிலே காணத் துவங்குகிறான். ஐந்து அறிவு அடங்கும் பொழுது அங்கு ஆறாவது அறிவு இழவும், அதற்கு அப்பால் உள்ள பேரறிவை நோக்கி பயணத்தை துவக்கி விடுகிறது. சலித்து போன மனம் இந்த வாழ்வில் உடல் இன்பம் எல்லை ஒன்று, பொருள் இன்பம் எல்லை ஒன்று, எல்லையில்லா ஒன்று உண்டு என்பதை அறிவே அறிந்து கொள்கிறது. இந்த தோற்ற அனைத்தும் இடைப்பட்ட ஒரு மாயை அறிவுக்கு எட்டிவிடுகின்றன. நீதான் வேண்டும் என்று மனம் தேடுகின்றது. மனம் விரிந்து விரிந்து செல்கிறது. அகக்காட்சியிலே தன்னுடைய உண்மையை உணர்ந்து கொள்ள எத்தனிக்கிறது. கோடான கோடி நட்சத்திரங்களைத் தாண்டி விரிவடைந்து சென்று அனைத்தையும் தாண்டி தன்னைத்தானே விரிந்து தன்னுடைய தோற்றத்திற்கு மூலப்பொருளை அறிந்து அதை எட்டி விடுகிறது. புறக்காட்சிகளாக கண்ட அனைத்தும் விலகி போய்விடுகிறது. கோடி 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 ஆண்டுகள் பரிணமித்த இந்த பரிணாம வளர்ச்சி இதை அடைந்த பொழுது ஒரு நொடிப்பொழுதில் கரைந்து போய்விடுகிறது. மாயா மாய்ந்து விடுகிறது. அசைவற்ற நிலையில் இது ஐக்கியமாகி விடுகிறது. இது பரிபூரணத்தை எட்டிவிட்டது.
ஆதியில் தொடங்கிய ஒன்று அந்தமாகி விடுகிறது. ஆனால் இங்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை, இருப்பு ஒன்றே. இனி இது அசைய வேண்டியது இல்லை. உணர்வு மட்டுமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடல் உணர்வுக்கு வருவோம். வாழ்க வளமுடன். உடல் உணர்வுக்கு வருவோம். உச்சியிலிருந்து பாதங்கள் வரை, பாதங்களிலிருந்து உச்சியில் வரை நினைவுபடுத்திக் கொள்வோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். கருமையம் தந்த நம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவோம். கருமையத்தோடு கலந்த நம்முடைய குரு பிரானுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உடல் வாழ ஓய்வு தந்த இந்த சமுதாயத்திற்கும் உறவுகளுக்கும் நன்றி செலுத்துவோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.